வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் ஒரு மணி செய்திகள். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். குழாயில் நீருக்கு பதிலாக சாராயம், அதிர்ச்சி அடைந்த போலீசார். ஜெயிலர் படப்பிடிப்பிற்காக புதுச்சேரிக்கு வந்த நடிகர் ரஜினிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. போலி செயலி மூலம் பணத்தை செலுத்தியதாக கூறிய வாலிபரை கையும் களவுமாக பிடித்த செல்போன் கடைக்காரர். இனி விரிவான செய்திகள். எஜுகேஷனல் வேர்ல்டு இந்தியா ஸ்கூல் அமைப்பின் தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளி முதலிடம் பிடித்துள்ளது. எஜுகேஷன் வேர்ல்டு இந்தியா ஸ்கூல் ரேங்கிங்ஸ் என்ற அமைப்பானது நாடு முழுவதும் உள்ள ஆரம்ப மற்றும் இரண்டாம் நிலை பள்ளிகளை மதிப்பீடு செய்து தரவரிசைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. ஆண்டுதோறும் இந்த அமைப்பு சில முக்கிய சாராம்சங்களை கணக்கில் கொண்டு பள்ளிகளை தரவரிசைப்படுத்துகிறது. இந்த ஆண்டு தரவரிசை பட்டியலுக்காக அமைப்பின் மூலம் டெல்லி போட்காஸ்டிங் அண்ட் ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட் நிறுவன கிளப் பணியாளர்கள், புகழ்பெற்ற கல்வியாளர்கள், பள்ளி முதல்வர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மூத்த பள்ளி மாணவர்கள் உட்பட 14,000 மேற்பட்டோரிடம் நேர்காணல் செய்யப்பட்டது. அதில் மண்டல பகுதியில் உள்ள பள்ளிகளில் 1-100 என்ற அளவில் ஆசிரியர் திறனை முக்கியமான தகுதியாக கொண்டு மதிப்பீடு செய்தது. அதன்படி ஒவ்வொரு சாராம்சத்தின் கீழ் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட மொத்த மதிப்பெண்களை கொண்டு மாநிலங்கள் மற்றும் நகரங்களில் பள்ளிகள் தரவரிசைப்படுத்தப்பட்டன. இதில் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் புதுச்சேரி ஆச்சாரியா சிக்ஷா மந்தர் பள்ளி எஜுகேஷன் வேர்ல்டு இந்தியா ஸ்கூல் அமைப்பின் 2022-23 ஆண்டின் தரவரிசை நம்பர் 1 பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் பள்ளி தாளாளர் டாக்டர் அரவிந்தன் நன்றி தெரிவித்துள்ளார். கதிர்காம தொகுதியில் பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டாவினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் வழங்கினார். கதிர்காம தொகுதிக்குட்பட்ட தெற்கு பாரதிபுரம் மற்றும் வடக்கு பாரதிபுரம் கடந்த 40 அப்பகுதியில் மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் தமிழ் திருமண மண்டபத்தில் மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மனைப்பட்டா வழங்கி சிறப்புரை ஆற்றினார். மேலும் இதில் சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம், பாஸ்கர், லட்சுமிகாந்தன், துறை அதிகாரிகள், தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் நடைபெற்று வரும் ஜெயிலர் படப்பிடிப்பிற்கு புதுச்சேரியில் இருந்து சென்ற நடிகர் ரஜினிக்கு புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ணாத்த படத்திற்கு பிறகு இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் தற்போது ஜெயிலர் படத்தில் நடித்து வருகிறார். இதில் படையப்பா படத்திற்கு பிறகு ரம்யா கிருஷ்ணன் இணைந்து நடித்து வருகிறார். இயக்குனர் நெல்சன் இயக்கி வரும் இப்படத்தின் முதற்கட்ட காட்சிகள் முடிவடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு கடலூர் புதுச்சேரி அருகே அழகிய நத்தம் தென்பெண்ணை ஆற்று பாலம் அருகே நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த படப்பிடிப்பிற்காக நடிகர் ரஜினிகாந்த் புதுச்சேரியில் இருந்து கார் மூலம் கடலூர் சென்றபோது புதுச்சேரி எல்லைப் பகுதியான குருவிநத்தம் பகுதியில் அவருக்கு ரசிகர்கள் ஆரவாரமாக வரவேற்பு அளித்தனர். மேலும் அவரை உற்சாகப்படுத்தும் வகையில் கூச்சலிட்டனர். ரசிகர்களின் வரவேற்பை அடுத்து அவர் சென்ற காரின் கண்ணாடியை திறந்து பார்த்து ரசிகர்களுக்கு கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்த வீடியோ தற்போது ரஜினி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். புதுச்சேரி அண்ணா சாலையில் விலை உயர்ந்த செல்போன் வாங்கிவிட்டு போலீஸ் செயலின் மூலமாக பணத்தை செலுத்தியதாக கூறிய வாலிபரை கையும் களவுமாக பிடித்த செல்போன் கடைக்காரர். போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன். இவர் புதுச்சேரி அண்ணா சாலையில் ராணி மொபைல்ஸ் என்கிற செல்போன் கடையை நடத்தி வருகின்றார். நேற்று காலை 11 அளவில் அவரது கடைக்கு வந்த வாலிபர் ஒருவர் தனக்கு செல்போன் ஒன்று வேண்டும் என்று கேட்டு 18,000 மதிப்புள்ள ரெட்மி நோட் 10 ப்ரோ என்கிற மொபைலை தேர்வு செய்து பின்பு அமேசான் பே மூலம் பணத்தை அனுப்புவதாக கூறி வெளியே சென்றுவிட்டு பணம் மொபைல் மூலம் செலுத்தியதை கடைக்காரரிடம் காண்பித்துள்ளார். அதற்கு கடைக்காரர் எனக்கு வரவில்லை, சிறிது நேரம் பார்த்துவிட்டு தருகிறேன் என்று கூறியுள்ளார். அதற்கு அந்த வாலிபர் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும் என கூறி செல்போனை வாங்கிக் கொண்டு செல்ல முயன்றுள்ளார். பெரிய தொகை என்பதால் எனக்கு குறுஞ்செய்தி வந்த பிறகு செல்லலாம் என கூறி வாலிபரை அங்கே அமர வைத்துள்ளார். 3 கடந்தும் பணம் வந்ததற்கான குறுஞ்செய்தி வராததால் மீண்டும் வாலிபரிடம் விசாரிக்க அவர் வந்துவிடும் என கூறி அங்கிருந்து தப்பிக்க முயன்றுள்ளார். சந்தேகமடைந்த கடைக்காரர் வாலிபரை பிடித்து மீண்டும் பணம் எங்கள் முன்பு
அனுப்பு வருகிறதா என பார்க்கலாம் என்று கூறியபோது அவர் அங்கிருந்த ஸ்கேன் மூலம் ஸ்கேன் செய்துவிட்டு வேறொரு ஆப் மூலம் பணத்தின் மதிப்பை டைப் செய்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அவர்கள் இது குறித்து விசாரணை மேற்கொண்ட போது போலி ஆப் மூலம் பணம் செலுத்தியது போன்று தயார் செய்து காண்பித்துள்ளார். இதையடுத்து அவரை பற்றி விசாரித்ததில் அவர் மயிலாடுதுறை மோழையூர் பகுதியை சார்ந்த சத்தியமூர்த்தி என்பதும் போலி ஆப் மூலம் 18,000 ரூபாய் ஏமாற்ற முயற்சித்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து அவரை ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சத்தியமூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் புதுச்சேரியில் மேலும் இதுபோன்ற செயலி மூலம் பணத்தை ஏமாற்றியுள்ளானா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டிஜிட்டல் உலகத்தில் பணம் பரிமாற்றம் செய்து வரும் நிலையில் இதுபோன்ற போலி செயலி மூலம் மக்களை ஏமாற்றி வருவதால் அனைவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என போலீசார் கேட்டுக்கொண்டனர். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பணியாற்றிய ரயில்வே துறையின் ஓய்வு பெற்ற அதிகாரி நாராயணன் அவர்களின் 100வது பிறந்தநாள் விழா ஸ்ரீராம் நகர் மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகரில் வசிக்கும் எத்திராஜ் அவர்களின் தகப்பனாரும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரியுமான நாராயணன் அவர்களின் 100வது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன், ஒன்றிய கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன், பாஸ்டர் ஜான் வின்சென்ட் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றனர். இவ்விழாவில் குடும்ப உறுப்பினர்கள் புவனேஷ், பட்டிமன்ற பேச்சாளர் ஆசிரியை காஞ்சனா பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். இவ்விழாவினை ஸ்ரீராம் நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தின் பொறுப்பாளர்கள் குணசேகரன், செயலாளர் ஜோயல் அருண்ராஜ், பொருளாளர் எட்வர்ட், டாக்டர் ஸ்ரீநாத் குமார், கிஷோர், பொன்மூர்த்தி, ஆசிரியர் ஆசிர்வாதம் மற்றும் குடும்பத்தினர், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டர் நாராயணன் அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர்கள் நம்முடைய மக்கள் விழிப்புணர்வு சங்கத்துடைய தலைவர் திரு ஜோ அற்புதஞ்சவர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதுமக்களிடம் கவர்னர் குறை கேட்பதன் மூலம் புதுவையில் மத்திய அரசு நேரடி ஆட்சியை கொண்டு வர முயற்சிப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி குற்றம் சாட்டியுள்ளார். உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, புதுவை கவர்னரின் செயல்பாடுகள் சமீப காலமாக மாநில அரசின் நடவடிக்கைக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக உள்ளது.
மக்களை சந்தித்து கவர்னர் குறை தீர்க்கும் கூட்டம் நடத்துவது மத்திய அரசின் நேரடியாக ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியா என எண்ண தோன்றுகிறது. முதலமைச்சர் அமைச்சர்களிடம் மத்திய அரசிடம் கேட்ட தொகையான ரூபாய் 3710 கோடியை மத்திய அரசினை வற்புறுத்தி கவர்னர் பெற்றுத்தரவில்லை. மாநிலத்தின் மொத்த கடன் ரூபாய் 10,000 கோடியை தாண்டும் சூழ்நிலையில் அதில் 50% கூட தள்ளுபடி செய்ய மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. தமிழகத்தைப் போல அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு வழங்குவது குறித்த கோப்பு மத்திய அரசிடம் எந்த நிலையில் உள்ளது என்பதை கூட கவர்னர் அறிய முற்படுவதில்லை. இதுபோன்ற மாநில முன்னேற்ற பணிகள் பல இருந்தும் அவற்றை செயல்படுத்த முயற்சிக்காமல் மின்துறை உள்ளிட்ட அரசின் சொத்துக்களை தனியாரிடம் தாரைவார்க்கும் பணியை மட்டும் செய்ய முற்படுவது கண்டனத்துக்கு உரியது. மாநில மத்திய அரசுகளுக்கு இணைக்கும் பாலமாக இருக்க வேண்டிய கவர்னர் பாஜகவின் கொள்கை விளக்க முகவராக செயல்படுவது வேதனை அளிக்கிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. புதுவையில் 24 மணி நேரத்தில் 889 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் 53 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று 26 பேர் குணமடைந்தனர். தற்பொழுது மருத்துவமனையில் 2 பேர், வீடுகளில் 191 பேர் என 193 பேர் தொடர் சிகிச்சையில் உள்ளனர். புதுவையில் தொற்று பரவல் 5.96% குணம் அடைந்தவர்கள் 98.76% உள்ளது. குழாயில் குடிநீருக்கு பதில் சாராயம், அதிர்ச்சி அடைந்த போலீசார். மத்திய பிரதேச மாநிலம் குணா மாவட்டத்தில் உள்ள சன்சோடா, ராகோகர் ஆகிய கிராமங்களில் திருட்டுத்தனமாக கள்ளசாராயம் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அந்த 2 கிராமங்களிலும் திடீர் சோதனை நடத்தினார்கள். ஆனால் சாராயம் காய்ச்சி விற்கப்படும் இடத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாயை திறந்து பார்த்தனர். அப்போது அதில் குடிநீருக்கு பதிலாக சாராயம் வந்தது. குடிநீர் குழாயில் சாராயம் வருவதை பார்த்த போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து குடிநீர் குழாயை சுற்றி பள்ளம் தோண்டினார்கள். அப்போது பூமிக்குள் 7 அடி ஆழத்தில் ஏராளமான சாராய ஊரல் பேரல்கள் இருந்தன. போலீசார் அந்த சாராய ஊரல்களை பறிமுதல் செய்து அழித்தனர். சாராயம் காய்ச்சிய பிறகு அதை பேரல்களில் நிரப்பி பூமிக்கு அடியில் புதைத்து வைத்து அதற்கு மேல் ஆழ்துளை குடிநீர் குழாய் போல வடிவமைத்துள்ளனர். அதற்கு மேலே கைப்பம்பு மாட்டியுள்ளனர். குடிநீர் எடுப்பது போல கைப்பம்பு மூலம் சாராயத்தை வெளியே எடுத்துள்ளனர். பின்னர் அதை பாலித்தீன் பைகளில் அடைத்து விற்பனை செய்து வந்துள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. 8 பேரல்களில் இருந்த சாராயம், எத்தனால், ஆல்கஹால் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த 2 கிராமங்களும் வனப்பகுதிக்குள் உள்ளது. இங்கு போதிய ஆள் நடமாட்டம் இல்லை. எனவே இங்கு சமூக விரோதிகள் சாராயம் காய்ச்சி விற்பனை செய்துள்ளனர். சாராயம் காய்ச்சி தப்பி ஓடிய 8 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கேரளாவில் மேலும் 12 பெண்கள் நரபலியா, காணாமல் போனவர்கள் பட்டியல் சேகரிப்பு. கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் காலடி பகுதியைச் சேர்ந்தவர் ரோஸ்லின், லாட்டரி வியாபாரி. இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போனார். இதுகுறித்து காலடி போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதேபோல் தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பத்மா எர்ணாகுளம் நகருக்கு வேலை தேடி வந்தார். பின்னர் பொன்னுரணி பகுதியில் தங்கியிருந்து லாட்டரி வியாபாரம் செய்து வந்தார். அவர் கடந்த 26ஆம் தேதி முதல் காணாமல் போனார். இதுகுறித்து கடவந்தரா போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மர்மமான முறையில் 2 பெண்கள் அடுத்தடுத்து மாயமானது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் பத்மாவின் செல்போன் எண்ணை வைத்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்தனர். இதில் பெரும்பாவூரை சேர்ந்த முகமது ஷபி என்ற ஷிகாபு என்பவர் சிக்கினார். அவரிடம் விசாரணை நடத்திய பொழுது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. பத்தினம்திட்டா மாவட்டம் திருவள்ளா அருகே உள்ள இளந்தூர் பகுதியைச் சேர்ந்த வைத்தியர் பகவந்த், அவரது மனைவி லைலா ஆகியோர் செல்வந்தராகும் ஆசையில் பத்மா, ரோஸ்லின் ஆகியோரை கடத்தி சென்று நரபலி கொடுத்தது தெரிய வந்தது. மேலும் பரிகார பூஜை என்ற பெயரில் உடல்களை துண்டு துண்டாக வெட்டி மாமிசத்தை சமைத்து சாப்பிட்டதுடன் இரத்தத்தை வீடு முழுவதும் தெளித்த கொடூரம் நிகழ்ந்துள்ளது. மீதமுள்ள உடல் பாகங்களை குழி தோண்டி புதைத்துள்ளனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. இதையடுத்து பகவந்த், லைலா மற்றும் முகமது ஷபி ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் எர்ணாகுளம் முதல் வகுப்பு கோர்ட்டில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டனர். பின்னர் 14 நாட்கள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதிகாரத்தில் இல்லாதபோது விசாரணை அமைப்புகள் வீட்டுக்குள் புகுந்து உங்கள் காதை பிடித்து வெளியே இழுத்து வரும். அந்த நாள் விரைவில் வரும். பாஜகவிற்கு மம்தா பானர்ஜி எச்சரிக்கை. மேற்கு வங்காள முதல் மந்திரியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி பாப்பனூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பின்னர் பேசிய மம்தா பானர்ஜி கூறியதாவது, இன்று பாஜக அதிகாரத்தில் இருப்பதால் விசாரணை அமைப்புகளை வைத்து அதிகாரத்தை காட்டுகிறது. நாளை நீங்கள் அதிகாரத்தில் இல்லாத பொழுது இதே விசாரணை அமைப்புகள் வீட்டுக்குள் புகுந்து உங்கள் காதை பிடித்து வெளியே இழுத்து வரும்.
அந்த நாள் விரைவில் வரும். துர்கா பூஜையின் பொழுது அசுரனுக்கு பதிலாக மகாத்மா காந்தியை போன்ற சிலை காட்சிப்படுத்தப்பட்டது. அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இதுபோன்ற வெட்கக்கேடான செயலுக்கு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள். நான் கடும் அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் பூஜையின் பொழுது எதுவும் தெரிவிக்க விரும்பவில்லை. இவ்வாறு அவர் பேசினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குழாயில் நீருக்கு பதிலாக சாராயம், அதிர்ச்சி அடைந்த போலீசார். ஜெயிலர் படப்பிடிப்பிற்காக புதுச்சேரிக்கு வந்த நடிகர் ரஜினிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. போலி செயலி மூலம் பணத்தை செலுத்தியதாக கூறிய வாலிபரை கையும் களவுமாக பிடித்த செல்போன் கடைக்காரர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாவதி. நன்றி, வணக்கம்.